ஏரியாலேயே பெரிய ஆளுன்ற பிளான் பண்ணாம அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்படி பண்ணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தெருல நம்ம ஆள் ஒருத்தன் 100 ரூபாய் கள்ள நோட்டை மாத்தி அரெஸ்ட் ஆறான். அவ சிவகங்கையில இருக்க ஒருத்தனை கைய காட்டுறான். அவங்கிட்ட 10000 ரூபாய் கள்ள நோட் இருக்கு. இப்ப கேஸ் என்கிட்ட வருது. நான் அவனை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க அவன் பாண்டியாபுரத்துல இருக்கிற வீரபாண்டிதா இந்த கள்ள நோட்டுக்கெல்லாம் ஹோல்சேல் டீலர்னு ஒரு ஸ்டேட்மென்ட்ட கொடுக்கறான். அவன் வீட்ல இருந்து 4 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டை எடுக்கறான். உன் ஐடியாவ தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை எருமை 4 லட்சம் ரூபாய் கள்ள நோட் அவன் வீட்ல எப்படி இருக்கும்? அதுக்கு தான நீ இருக்க. ஒரு மந்திரி இத்தனை இரமங்க இருக்கும்போது இத கூட உன்னால பண்ண முடியாதா? டேய் டேய் பாலலாவே கோல் போடுறியடா. நீ அசத்தடா. யார் கேளைய வெட்டி போடுது? தெரியலையே தம்பி. எடுத்து வரோம் போடுங்க. நம்ம வீட்டுக்கு சர்ச் வாரண்டோட சிவங்க டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு டீம் வருது. என்ன ஏதுன்னு விஷயம் தெரியல. எல்லாம் அந்த பைய ராஜலிங்கத்தோட வேலையா தான் இருக்கும். பதவியை கையில வச்சிட்டு பழி வாங்க பாக்குறாங்க. இது வெட்ன மாதிரி இல்ல, முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா செல்வம். செல்வம் அங்க பாரு. வா மாடிக்கு போய் பார்க்கலாம். ராத்திரி யாரோ நம்ம வீட்டுக்கு ஏறி குச்சி வந்துட்டு போயிருக்காங்க. வந்தவன் எதையும் எடுத்துட்டு போல, அதனால கண்டிப்பா இதைய வச்சுட்டு போயிருப்பான். எல்லா இடத்தையும் தேட எப்படியும் ஒரு அரை மணி நேரமா தான் ஆகும். அதுக்குள்ள போலீஸ் வந்துடும். நீங்க வீட்டை வெளியே பூட்டிட்டு ரைஸ் மில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்கப்பா. ஏய் கலவே, என்ன வீடு பூட்டி இருக்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காக, ஐயா ரைஸ் மில் போயிருக்காக. வர சொல்றேன். தலனி பாத்தியா? பாத்துருக்க பாத்தியா? உள்ள பாத்தியா? இல்லையே. என்ன சார் ஒரு டீமா வந்திருக்கீங்க? அந்த பச்சை கலர் தலனி பாரு. டேய் மாப்ள. ஏன் வீட்ல கல்யாணம் ஓட்டா? யாரையா சொன்னது? அத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சர்ச் வாரண்ட் இருக்கு. இது ஏதோ தப்பான பண்ணண்டா. ஆ பாருங்க சார். சார் வாங்கயா. நீ மேல போ. அந்த பீரா சொல்றேன். ஆ பார்க்க யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி தலகாணியே முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க. ஏய் ஏங்க பச்சை தலகாணிங்க ஒண்ணுத்தையும் காணும். யோ எப்படியா இத்தனை பேர் உள்ள வந்தானுங்க? என்னாச்சு? வீடு முழுக்க தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. அவனை அரெஸ்ட் ஆகுது பண்ணியா? காரணம் இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு எருமை காரணத்தை சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணு. அவனை அடிச்சு ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆ மிஸ்டர் வீரபாண்டி, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. எதுக்கு? உங்க வீட்ல வந்து சர்ச் பண்ணதுல எதுவும் கிடைக்கலன்னு வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க. வணக்கம் டிஎஸ்பி சார். என்ன புதுசா ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போக சொல்றீங்க? எதுக்கு வரணும்? நியாயமா நீங்க தான் நாங்க தேடி வந்த பொருள் எதுவுமே கிடைக்கலன்னு ரெண்டு சாட்சியோட எழுதி கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு போனோம். அதான் ரூல். இவர் அரெஸ்ட் பண்ணாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். தப்பு டிஎஸ்பி சார், இவர் அரெஸ்ட் பண்ணாதான் நீங்க இங்க இருந்து வெளியே போக முடியாது. எப்படி வசதி? உங்க செல்லு தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்சதா? ஊர்க்கார பயல்கள் எல்லாம் ஒன்னு செஞ்சுட்டானுங்க. இங்க நடந்ததெல்லாம் வீடியோ வேற எடுத்துட்டாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. 61 பாத்து போங்க டிஎஸ்பி சார். பாசத்துல பசங்க கையில கத்திய வச்சிட்டு கட்டி புடிச்சிட்டு போறாங்க. நமக்கு பயந்து போய் சொல்றாயா? உடுங்க அவன. இல்லைங்க சார், எந்த சாட்சியும் இல்லாம எந்த தடையும் இல்லாம கதாவோட சித்திரல பக்க கிளாடி சார். இவரு எருமை எருமை ஒரு திருட்டு பயல புகழ் திட்டு இருக்க. தொழிலமா சாரி சார். எதுக்கும் வீடியோ எடுத்துக்கறேன். எடு எடு எடு. வாங்க வாங்க. வணக்கண்ணே, கை தட்டுங்கப்பா. என்ன மந்திரி சார், முகம் இருளடிச்ச மாதிரி இருக்கமா இருக்கு. நினைச்சது ஏதோ நடக்காத மாதிரி ஒரு டென்ஷன் தெரியுது. மந்திரினா மக்களையும் நாட்டையும் காப்பாத்துற டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். என்னடா
சம்பந்தமே இல்லாம கைதட்டறாங்க. இல்லப்பா மக்கள் கைதட்டிட்டாங்க. அப்ப நான் கிளம்பறேன் சார். டிஎஸ்பி சார், உங்க செல்லுல கேமரா ஆனா இருக்கு. ஆஃப் பண்ணீங்க சார். பேட்டரி லோ ஆயிரும். வரேன் சார். ஏறுமே ஏறுமே. ஒரு கழுவி ஓபன்னா வீடியோ எடுத்து நம்மால கண்டுபிடிக்க முடியல. நீ ஒளிச்சு வச்சு எடுக்கிறத அவன் கண்டுபிடிச்சான். இல்ல அது ரெக்கமெண்டேஷன் வேலக்ஸ் எல்லாம் இப்படிதான்.